वेंकटनाथाभ्यः कविता दिगकेसरी वेदान्ताकाव्यवर्यो मे सन्निषत्तां तदा हृदि यस्य वाक्पुरुषपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। अमानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरुन्द्रुतोपुरुद्रवेङ्कटमुडयान् पारुन्द्रचुन्न पुळमुळियोळ् போருன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேகரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கடத்தில் இப்பொழுது 10 விதமான விவேகத்தை சொல்லி அந்த 10 விதமான விவேகங்களுக்கும் பலன் என்னன்றதையும் சுவாமி சாதித்த அந்த விஷயத்தை நாம பார்த்தோம். கடைசியாக சொன்ன பார்த்தது புருஷார்த்த விவேகத்திற்கு பலம் என்பது. புருஷார்த்த விவேகம் அதுல புருஷார்த்தத்துல சதுர்விதா பஜந்தை மாமெல்லாம் சொல்லியிருக்கிற அப்படின்னால ஐஸ்வர்யத்தை விரும்பி கைவல்யத்தை விரும்பி மோட்சத்தை விரும்பி பெருமண்டலத்துல பிரார்த்திக்கிறவர்கள் இருக்கு. புருஷன் அர்த்திக்க கொடுப்பது புருஷார்த்தம் என்று அர்த்தம். புருஷன் தனக்கு வேணும், புருஷன் நகைந்து ஜீவனை சொல்றது, சேத்தனை சொல்றது, சேத்தனன் தனக்கு வேணும்னு சொல்லி பிரார்த்திக்க கொடுப்பது இருந்திருக்கு, அதுதான் புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்துல மூன்று விதமான புருஷார்த்தங்கள், ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்றது, கைவல்யம் வேணும்னு சொல்றது, எப்பவுமே பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சேவிக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுறதுன்னு சொல்ற மூன்று விதமான புருஷார்த்தங்கள் அப்படிங்கிறத அந்த புருஷார்த்தங்கள்ல அதுல ஒரு விவேகம். இப்ப இந்த லோகத்துல இருக்கிற ஐஸ்வர்யத்தை காட்டணும், சொர்க்காதிகள்ல வரக்கூடிய பலன்றது இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஆகையால அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் கைவல்யம்ன்றது விசேஷமா சொல்லப்படுகிறது. இது எல்லாமே ஒரு காலத்துல அழியக்கூடியதாக தான் இருக்கு, அல்பமாக தான் இருந்துட்டு இருக்கு. இதுல சின்னது பெருசுன்றது எப்ப வரும், பக்கத்துல இன்னொன்று வர வரைக்கும் தான் தெரியும். அது வந்தாதான் அது சின்னதா பெருசான்றத பத்தி தெரியும். ஆகையால ஸ்ரீவைகுண்டத்துல போய் நாம அனுபவிக்க கூடியதாக இருந்திருக்கிற பரம புருஷார்த்தத்தை பத்தி தெரிஞ்சின்றவனுக்க மீதி எல்லா புருஷார்த்தங்களும் அல்பந்தான், ரொம்ப ரொம்ப சின்னவைதான் என்பது நமக்கு விளங்கும். இப்படி புருஷார்த்த விவேகத்துக்கு பலம் என்னன்னா, அல்பமான விஷயத்தை விட்டுட்டு கைவல்லி பரியந்த இருக்கிறது மொத்தம் அல்பந்தான். இந்த சின்ன கோடு பெரிய கோடு போடுறோம், சின்னது பெருசுன்றது எப்ப பக்கத்துல இருக்கிறது பெருசாகாத வரைக்கும் இதுதான் பெருசா இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொன்னு பெருசா போயிடுச்சுனாக்க இது வரும். இதுக்கு மேல பெருசுன்னு ஒண்ணு இல்லாததாக இருக்கிறது இருக்க அதுதான் பரம புருஷார்த்தம். சேவிக்கின்றதுல அனுபவிக்கக்கூடிய புருஷார்த்தம் அதை சின்னதா ஆக்குற மாதிரி இன்னொரு பெருசு எதுவும் கிடையாது. ஆகையால அல்ப விஷயத்துல வர கைவல்யத்துல வரக்கூடிய ஆசையை விட்டுட்டு அனந்த விஷயமான ராகத்தை உடையவனாகை. அனந்த விஷயம்ன்றது பெருமாளிடத்துல மோட்சம், பெருமாளிடத்துல போய் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறது, அதுல விருப்பத்தோட இருக்கிறதுன்றது இருக்க அதுதான் 10வது புருஷார்த்த, அதாவது 10வது விவேகமாக சொல்லப்பட்ட புருஷார்த்தத்தை பற்றிய ஒரு விவேகத்துக்கு பலனாக சொன்ன. இப்படி இவ்விவேக பலம் உடையவனுக்கு மேல் வரும் பலமும் அனந்தமாய் இங்கிருந்த நாள் சுவாவ அர்த்த சாஸ்திர பிராப்தமாய் கொண்டு கரணத்ரயத்தாலும் வரும் வியாபாரம் எல்லாம் யதார்த்தம் சர்வேஸ்வரனுடைய அப்ரீதி வராமைக்கும் வந்த அப்ரீதியை சமர்ப்பிக்கும் கேவல பிரீத்தியை உண்டாக்கும் பொறுப்பாய் கொண்டு இப்பிரகாரங்களாலே மூன்று வகையாய் இருக்கும். இது விவேக பலன். இப்போ 10 விதமான விவேகத்துக்கும் பிரத்யேகமா தனித்தனியா ஒவ்வொரு விவேகத்துக்கும் என்ன பலன்றத பத்தி சொன்னேன். இப்ப சமுதாயமா சொல்ற விவேகங்கள் வந்தாக்க என்ன பலன் வரும்ன்றத சொல்ற.
இப்போ இப்படி விவேக பலன் உடையவனுக்கு என்ன சொன்னச்சு, பத்து விதமான விவேகத்தினால வரப்பட்ட ஒவ்வொரு பலன், முதல் சொல்லத்துல பிரமாணத்துல வரக்கூடிய விவேகத்தினால ஆச்சாரியால் சொல்றதுதான் சத்தியமான விஷயம், அது உன்னையே நாம பின்பற்ற வேணும் என்பதுல இருந்து ஆரம்பிச்சு புருஷார்த்தத்தினுடைய பலன், புருஷார்த்த விவேகத்தினுடைய பலனாக சொல்லப்பட்ட பகவத் கைங்கரியத்துல ஒரு ஆசை ஏற்படுத்துறதுன்றது இருக்கு, ஆசையோடு இருக்கிறதுன்றது இருக்கு. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட பத்து விதமான விவேக பலன்களுக்கு என்ன பலன், உடையவனுக்கு மேல் வரும் பலமும் அனந்தமாய். இங்க இருக்கிற காலத்துல ஆச்சாரியனிடத்துல ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அந்த சொல்ற வார்த்தையே சாதக பட்சி ஆகும், அதுவேதான் தனக்கு எல்லா விதத்திலையும் நன்மை பயக்கக்கூடியது என்கிற எண்ணத்தோட அந்த உபதேசத்தையே ஞான சம்பத்தி அதாவது ஞானம் ஆச்சாரியன் நடந்த அந்த ஜாதக விருத்தி பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆச்சாரியன் மூலமாக ரகசத்திரங்களுடைய அர்த்தத்துல தெளிவு ஏற்பட்டு அதுக்கப்புறமா இங்க தத்துவத்திரைய விவேகம் எல்லாம் ஏற்பட்டு பிரகிருதி குணம் ஆத்ம குணம் இப்படி இந்த குணங்களுடைய விவேகம் எல்லாம் ஏற்பட்டு இந்த சரண்ய குணம் நிபிரமானுடைய குணம் சரண்யனுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் இப்படி இவைகள்னால வரக்கூடிய பலன் எல்லாவற்றையும் உடையவனாக இருந்தான் இருக்கிறவனுக்கு அவன் என்ன பண்ணுவான், மேல் வரும் பலம். மேல் வரும் பலம்னா மேல்னா இதற்கு பிறகு நட்டம், எதற்கு பிறகு இப்படி இந்த விவேகங்கள்னால எம்பெருமானத்துல சரணாகதி பண்ணி அவன் ஒருவனை நமக்கு புகழ்ந்த எண்ணத்தோட இருந்து நிற்கச்சு சரணாகதி பண்ணச்சே நாம பிரார்த்திக்கிறோம். இந்த தேகாவசானேமாம் தத்வாதம் பிராபயத்வயம்னு சொல்லிட்டு இந்த தேகத்துக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு தேகாந்தரம் வேண்டாம், எனக்கு இதோட போறோம், இதுக்கப்புறமா எனக்கு நேர மோட்சத்தை கொடுத்து உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை நீர் அனுகிரகம் பண்ணணும்னு தானே நாம பிரார்த்திக்கிறோம். இப்படிப்பட்ட பிரார்த்தனையில இருந்தவருக்கு மேல் வரும் பலமும் அனந்தமாய், நமக்கு வரக்கூடிய பலம் இருக்க அது அனந்தமாக இருக்கும், அளவிட முடியாததாக இருந்திருக்கும். இப்போ ஒரு இடைப்பட்ட நாள்ன்றது ஒண்ணு இருக்கு, அதாவது பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணியாச்சு, நம்ம மோட்சம் கேட்டிருக்கிறது தேகாவசானத்துல, அதாவது இந்த சரீரம் விட்ட பிற்பாடுதான் மோட்சம் கேட்டிருக்கும். சரணாகதி பண்ண பிற்பாடு தேகாவசானம் சரீரம் விட இருக்கிற நாள் வரைக்கும் இருக்கிற காலம் இருந்திருக்க அந்த காலம் இடைப்பட்ட நாள் என்று சொல்லுவாங்க. இதுதான் நம்ம மாதிரி இருக்குவா எல்லாருக்குமே இருக்கும், அநேகமாக இப்ப இந்த காலக்ஷேபத்தை கேட்கிறவா எல்லாருமே ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்ப அவர்களுக்கெல்லாம் இதுக்கு மேற்பட்ட காலம் இந்த இடை அதாவது சரீரம் முடிகிறதுக்கு இருக்கிற காலம் சரணாகதி பண்ண பிற்பாடு சரீரம் இருக்கக்கூடிய காலம் இருந்திருக்க இந்த இடைப்பட்ட காலம் அதுதான் இங்கிருந்த நாள்னு சொல்றது. இங்க இருந்த நாள்னா இங்க இருக்க போற நாள்னு அர்த்தம். சுபாவ அர்த்த சாஸ்திர பிராப்தமாய் கொண்டு என்று சொல்றாரு. இது சுபாவ பிராப்தம் அர்த்த பிராப்தம் சாஸ்திர பிராப்தம் என்று சொல்லணும். இப்போ இங்க இருக்கச்சு நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். கரணத்ரயத்தாலும் வியாபாரம், அதாவது இங்க இருக்கச்சே சில சில காரியங்களை நாம பண்றோம், அந்த காரியங்களை பண்றது நம்மளுடைய சுபாவத்தினால பண்ற காரியம். கண்ணு இமைக்கிறோம், உச்சுவாசம் நிச்சுவாசம், மூச்சு உள்ள இழுத்து உள்ள வாங்கி இந்த உச்சுவாச நிச்சுவாசம் நாம பண்றோம். அதே மாதிரி பசிச்சா சாப்பிடுறோம், தூங்குறோம், இந்த காரியங்கள்லாம் வரைச்சு இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு செயல். யாரனா ஒருத்தர் சொல்லிதான் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இது சுபாவ பிராப்தமான செயல். இது சுபாவ பிராப்தமாக இருக்கிறதும் அர்த்தம் நாம என்ன பண்ணுவோம், சில சமயங்கள்ல ஒரு சில சில செயல்களை
வாசிக்கிறது என்னத்துக்கு, இந்த காலத்துல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா வாசிக்கிறது என்ன, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் படிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றா. சாஸ்திரம் சொல்றது பிராமணனா இருக்குவார எல்லாருமே, சுவாத்தியாயோ சேதவியாகான்னு சொல்லிருக்கு. அவரவர்களுக்கு ஏற்பட்ட சாகையை வேத பாகத்தை அவர்கள் எல்லாரும் அத்தியனம் பண்ணணும். இது விதி, சாஸ்திரம் நமக்கு கட்டளையிட்டுறது, கட்டளையிட்ட பிரகாரம் நாம செய்யணும்ன்றது. அப்ப சாப்பிட்றதுக்கு என்ன பண்றது, உழைப்பு ஏற்படணுமே, அதுக்கு என்னன்னா ஈஸ்வரன் சங்கல்பிப்பா, நீ அதுக்காக விசாரப்படாதுன்னு சொல்லி அந்த விசுவாசம் எல்லாம் நமக்கு இல்லை. அப்படி இல்லாததுனாலதான் நாம என்ன பண்றோம்னா, எந்த ப்ரொஃபஷன் நாம தேர்ந்தெடுத்தோம்னாக்கா நமக்கு பலன் நிறைய வருமோ அந்த காரியத்தை பண்றதுன்னு சொல்லி காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு பிரயோஜனத்துக்காக செய்யக்கூடிய செயல். இது கர்மபாகம்னு சொல்லக்கூடிய வேதத்திலையும் சொல்லிருக்கு, பசு வேணும், பணம் வேணும், புத்திரன் வேணும், இப்படி பூமி வேணும், இந்த மாதிரி எல்லாம் நான் சில விரும்புவதை அடைவதற்காக செய்யக்கூடிய சில யாக விசேஷங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. புத்திரன் வேணும்னா புத்திரகாமேட்டி பண்ணணும், இந்த மாதிரி வாயு தேவதாகமான யாகத்தை பண்ணோம்னா நிறைய பணம் வரும், இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இந்த கொண்டு நாம செய்யறது இருந்திருக்க, அவை வந்து ரெண்டாவது விஷயம் அர்த்தம் சாஸ்திர பிராப்தமாய் கொண்டு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு சில சில காரியங்களை பண்ண சொல்லி அதுக்காக நாம பண்றோம். அகரக சந்தியா உபாசித்தன்னு சொல்லிருக்கு, நாத்வா புஞ்சித்தன்னு சொல்லிருக்கு, எல்லா மூன்று வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணணும், நாத்வா புஞ்சித்த குளிச்சுட்டுதான் சாப்பிடணும், குளிக்காத சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இப்படி சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறதுனால சாஸ்திரம் நாம பின்பற்ற வேண்டியது. இது ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்யான்னு இது பெருமாளுடைய கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால நாம அதை பின்பற்றுவோம்ன்ற ஒரு எண்ணத்தோட பின்பற்றுகிறார்கள் இல்லையா. அப்படி மூன்று விதமான நாம செய்யக்கூடிய செயல் மூன்று விதமாக இருந்திருக்கு. அதுல வரைச்சு ஒவ்வொரு காரியத்துக்கும் வரைச்சு யசார்கம், இதுக்கு ரெஸ்பெக்டிவ்லி ஈஸ்வரன் சர்வேஸ்வரனுடைய அப்ரீதி வாராமைக்கும், வந்த அப்ரீதியை சமர்ப்பிக்கைக்கும், கேவல பிரீதியை உண்டாக்குகைக்கும் உறுப்பாய் கொண்டு என்று சொல்லணும். நாம சுவாவத்தினால செய்யறது, இந்த கரணத்ரயத்தாலும் வியாபாரம் எல்லாம் மூன்று கரணங்கள், அதாவது வாக்கு மனசு சரீரம் என்று சொல்லக்கூடிய மூன்று கரணங்களாலேயும் நாம செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்கணும்னாக்க, சர்வேஸ்வரனுடைய அப்ரீதி வாராமைக்கும், பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல சீற்றம் வராமல் இருக்கணும், அப்ரீதி வராம இருக்கணும். எப்ப வராமல் இருக்கும், சாஸ்திரத்துல சொல்லிருக்கிறத நாம பின்பற்றினோம்னால் அப்ரீதி வராது. அதாவது சாஸ்திரத்துல சொல்லிருக்கிற ஒரு காரியத்துக்கு எதிர்மறையாக நாம செய்யாத இருந்தோம்னாக்க அப்போ அப்ரீதி வராது. இதுதான் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம். அப்ரீதியை சமர்ப்பிக்கைக்கும், நாம எத்தனை எவ்வளவோ பாப்பங்கள்லாம் பண்ணிருக்கோம், அந்த பண்ணின பாப்பத்தினால பெருமாளுக்கு நம்ம இடத்துல ஒரு அப்ரீதி வந்திருக்கு, வந்த அப்ரீதியை போக்கடிப்பதற்காக அவருக்கு நமக்கு பிரீதி உண்டாகும்படியான செயல்கள் என்ன உண்டோ அந்த செயல்களில் ஈடுபடுவது. மூன்றாவது கேவல பிரீதியை உண்டாக்குவதற்காகவும் சந்தியாவந்தனம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணமானாக்க இது என்னத்துக்காக பண்றோம்னா, சந்தியாவந்தனம் பண்ணாத போயிட்டுமானாக்கா அப்ரீதி ஏற்பட்டு போயிடும், சந்தியாவந்தனம் பண்ணமானாக்கா பிரீதி ஏற்படும், பெருமாளுக்கு பிரீதி ஏற்படும், அவ்வளவுதானே தவிர நமக்குன்னு ஒரு பலன் எதுவுமே எதிர்பார்க்கல. கோவில்ல போய் பெருமாளுக்கு திருவிழுக்கு ஏற்றுறோம், பிரதட்சிணம் பண்றோம், பெருமாளுக்கு அமுதுபடி நிவேதனம் செய்யறோம், பெருமாளுக்கு நம்ம புஷ்பம் கட்டி சமர்ப்பிக்கிறோம், தோதரபாட அனுசந்தானம் பண்றோம், நிச்சயம் பெருமாளுக்கு இந்த மாதிரி சன்னதியில பகவத் சன்னதியில சேவிக்கிறோம், விழுந்து சேவிக்கிறோம். இதுக்கெல்லாம் கூட பாக்கியம் பண்ண வேண்டியிருக்கு, விழுந்து சேவிக்கிறது முடியாத போயிட்டு இருக்கு, எத்தனையோ பேருக்கு முதுகு வலி வருது, அது வந்து எத்தனையோ கட்டங்கள்னால விழுந்து சேவிக்க கூட முடியாத போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இல்லாதபடி பெருமாளை விழுந்து சேவிக்கிறோம். நம்ம இப்படி எல்லாம் நம்ம பண்ற காரியம் இருந்திருக்கேன், எதனா பலனை உத்தேசிச்சு காரியம் பண்றோமா, ஒண்ணும் இல்லை, இது பண்ணா பெருமாளுக்கு பிரீதி ஏற்படும் என்பதாக நாம பண்றோம். அந்த பிரீதி நமக்கு பெரும்
பக்தியினுடைய வெளிப்பாடுதான் இப்படி சதா பகவன் நாமோச்சாரணம் பெருமாளுடைய திருநாமங்களை சொல்லிட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரத்தை அனுசந்தானம் பண்றது, ஆழ்வார் அருளி செயல்களை அனுசந்தானம் பண்றது, அந்த அருளி செயல்களுடைய அர்த்தானுசந்தானம் பண்றது, ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தானுசந்தானம் பண்றது. இப்படி நம்மளால முடிஞ்ச வாக் வியாபாரங்கள், சாரீரகமான வியாபாரங்கள், பெருமாள் சன்னதிய அலம்பி தொடச்சு மூழ்கி கோலம் போட்டு இந்த காரியத்தெல்லாம் பண்றது, பகவத் சன்னதியில பண்றது. கோவிலுக்கு போனோம்னா கூட நம்ம வெறுமை இல்லாத அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல வரக்கிட்டு நம்மளால முடிஞ்ச கைங்கரியமாக அந்த இடத்தை சுத்தம் பண்றது, வேற என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள்லாம் நம்மளால முடியுமோ அந்த காரியங்கள்லாம் பண்ணுவோம். இவைகள் செய்யறது எல்லாமே புஷ்பம் கட்டி கொடுக்குறோம் பெருமாளுக்கு, ஒரு ரெண்டே ரெண்டு முழம் இருக்கிற 500 முழம் பெருமாள் மலை சாத்தின் இருக்கு, அது நடுவுல நாம ரெண்டு முழம் நாம கொண்டு போய் கொடுக்கச்சே அது கீழேந்து அது சாத்தினேர்னாக்கா இந்த ரெண்டு முழம் புஷ்பம் மாத்திரம் தனியா தெரிஞ்சதுன்னாக்கா நமக்கு எவ்வளவு சந்தோஷம் ஏற்படும் அந்த மாலை சாத்துறது இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சந்தோஷம் பெருமாளுக்கு பிரீதி உண்டு, அது ஒண்ணே நமக்கு புருஷார்த்தமாக பண்றது கைங்கரிய விருந்தன் இருக்கு. இப்படி பண்றதெல்லாம் கேவலம் பிரீத்தியை உண்டாக்கிருக்கும் உறுப்பாய் கொண்டு இப்பிரகாரங்களாலே மூன்று வகையாக இருந்திருக்கும். நாம இருந்த நாள் வரைக்கும் நாம செய்யற செயல்கள் மூன்று விதமாக இருந்திருக்கும். அந்த மூன்றுல ஒண்ணு ஈஸ்வரனுக்கு நம்ம விஷயத்துல அப்பிரீத்தி சீற்றம் வராமல் இருக்கும்படியாக நாம காரியங்களை பண்றது. ஏதோ ஒரு கால விசேஷத்துல நம்ம விஷயத்துல சீற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா கூட, நிகிரக சங்கல்பம் ஏற்பட்டிருந்தா கூட, அந்த நிகிரக சங்கல்பத்தை மாற்றுவதற்கு ஏற்ற செயல்களை நாம செய்யறது, பெருமானுக்கு ஒரு சந்தோஷத்தையே ஏற்படுத்துவது என்று மூன்று விதமாக நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கும். எந்த சமயத்துல சரணாகதி பண்ணதுல இருந்து ஆரம்பிச்சு தேகாவசான பர்யந்தம் இருக்கிற காலத்துல சிவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னாக்க அந்த இடத்துல அப்பிரீத்தியே வரப்போறது இல்லை. ரெண்டாவது ஏற்கனவே பிரீத்தி அப்பிரீத்தியினால வரக்கூடிய சீற்றம்ன்றது இருக்க போறது, அந்த சீற்றமும் இருக்க போறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு பிரீத்தி ஒண்ணுதான் இருக்க போறது. பிரீத்தி ஜனக்கமாக இருக்கக்கூடிய காரியத்தை தான் நாம பண்ண போறோம். பிரத்யட்சமா பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறதுனால அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றது நமக்கு தெரியும். அவருக்கு பிடிக்காத காரியத்தை எதுவுமே நாம பண்ண மாட்டோம். ஆகையால அந்த இடத்துல பத்தி விசாரம் இல்லை. இங்க சொல்ற மூன்று விஷயங்களும் இந்த இடத்துல சரணாகதி பண்ண பிற்பாடு இடைப்பட்ட மோட்சத்துக்கு போறதுக்கு தேகாவசானம் ஆறத்துக்கு முன்ன இருக்கக்கூடிய காலத்துல செய்ய வேண்டிய செயல்கள், இதுதான் இந்த விவேகத்தினுடைய பலமாக இருக்கும் என்பதாக சாதிக்கிறார். ஸ்ரீமான் ஆனநாராயணன் தன்னையே பற்றினார், தன்னை பிறகைக்கு தானே உபாயம் என்று எல்லா வாக்கிய ரத்னங்களும் ஒப்புண்ட ஏக வாக்கியத்திலே சித்தசாத்திய உபாயங்களும் சித்திசாத்திய பிராப்தங்களும் ஒன்றை ஒன்று விடாது ஒன்றே பிரதானமாய் நிற்கும் நிலை ஓர் அதிகாரிக்கு நிச்சானசந்தாயம் நிச்சானசந்தேயம் இது சர்வசங்கிரகம். சொன்ன விஷயங்கள் மொத்தத்தையும் ஒரு சங்கிரகமா ஒரு விஷயத்த சொல்ற, இது புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சீமான நாராயணன் தன்னையே பற்றினார் என்று சொல்ற, தன்னை பிறகைக்கு பற்றினார், தன்னை பிறகைக்கு தானே உபாயம் என்று எல்லா வாக்கிய ரத்னங்களும் ஒப்புண்ட ஏக வாக்கியத்திலே, எல்லா வாக்கிய ரத்னங்களும் ஒப்புண்ட ஒன்று சேர்ந்த அர்த்தம், ஒன்று சேர்ந்த சித்த சாத்திய உபாயங்களும் சித்தோபாயம் எம்பெருமான் சாத்தியோபாயம் பக்தி பிரபத்திகள் சித்தி சாத்திய பிராபியங்களும் சித்தி சாத்திய பிராபியங்கள்னா சித்தி பிராபியம் எம்பெருமான் சாத்திய பிராபியம் சீவிகண்டத்தில் செய்யக்கூடிய பகவத் கைங்கரியம், இப்படி இவை எல்லாம் ஒன்றை ஒன்று விடாம ஒன்றே பிரதானமாய் நிற்கும் நிலை ஒரு அதிகாரிக்கு நித்திய அனுசந்தேயம், இதுதான் ஒரு அதிகாரிக்கு நித்தியமும் அனுசந்தேனமும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயம் என்று சொல்கிறார். ஸ்ரீமானான நாராயணன் தன்னையே பற்றினாருக்கு பெருமாள் மாத்திரமில்ல பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாள், பிராட்டியோடு சேர்ந்திருக்கிற பெருமாளை அதாவது திவ்ய தம்பதிகளை நாராயணன் தன்னையே இருந்தாக்க நாராயணனையே பற்றினார், அவர்களை பற்றவர்கள் தன்னை பற்றினார் தன்னை அந்த
பெறுகைக்கு தானே உபாயம், அவர்களை அடைவதற்கு உபாயமாக எம்பெருமானே இருக்கின்றார். மறுபடியும் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் சொல்றேன். ஸ்ரீமானான நாராயணன் தன்னையே பற்றினார் தன்னை, நாராயணன் தன்னையே பற்றினான்ற வரைக்கும் நாராயணனையே பற்றினார் அர்த்தம். அதாவது பெருமாள் ஒருவரே புகழ் என்கிற எண்ணத்தோடு அந்த திவ்விதம் பற்றிகளிடம் சரணாகதி பண்ணினவர்கள், அப்படி பற்றினவருக்கு பற்றினார் தன்னை பெருகைக்கு, பற்றினார் தன்னை பெருகைக்கு தானே உபயம், இப்படி யாரெல்லாம் பற்றினவர்களாக பெருமாளை ஆசிரியித்தவர்களாக இருந்திருக்காளோ அவள்லாம் ஈஸ்வரனை அடைவதற்கு, பெருமாளை அடைவதற்கு தானே உபாயம், ஈஸ்வரனே உபாயமாக இருக்கிறான் என்று எல்லா வாக்கிய ரத்னங்களும் கோப்புண்டன. இதுதான் எல்லா சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்படுற ஒரு விஷயம். இப்ப பார்க்கணும், இது பிராபியமாக இருந்திருக்கிறவா யாரு? பெருமாள், தாயார் ரெண்டு பேருமாக இருக்கிற திவ்ய தம்பதிகள் தான் நாம் அடைய வேண்டியவர்களாக இருந்திருக்கோம். அதுல ஒன்றும் யாருக்கும் சந்தேகம் கிடையாது. சரி, அவர்களை பற்றுகிறோம், அந்த திவ்விதம் பத்திகள், அதாவது பெருமாளை தான் பற்றுகிறோம், வெறும் பெருமாள் இல்லை, பிராட்டியோடு கூட இருக்கிற பெருமாளை நாம பற்றுகிறோம். என்னென்ன பற்றுகிறோம்? அகிஞ்சனஹா அனன்யகதி என்று தன்னுடைய இயலாமை முன்னிட்டு கொண்டு நமக்கு நாம அவரிடத்துல சரணாகதி பண்ணா அவர் நிச்சயம் நம்மளை ரக்ஷணம் பண்ணுவே என்கிற ஒரு ஞானத்தோட அவரை நாம பற்றுகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். பற்றினார் தன்னைன்னு சொல்றது, இப்படி பற்றும் பொழுது தன்னை வருகைக்கு தானே உபாயம், தன்னைனா பெருமாளை அடைவதற்கு தானே உபாயம், அவரே தான் பிராபகமாகவும் பிராபியமாகவும் இருந்திருக்க, அடையப்படும் பொருளாகவும் பெருமாள் தான் இருக்க, அடைவிப்பவராகவும் பெருமாள் தான் இருக்க. யமய வைஷ விருணத்தே தேனலப்தகா என்று வேதம் சொல்லுகிறது. யார் நம்மை அதாவது பெருமாள் யாரை விரும்புகிறாரோ, யாரை வரிக்கின்றாரோ, அவரால்தான் தேனலப்தகா, அவரால்தான் அவளாலதான் பெருமாளை அடைய முடியும். நாம பெருமாளை அடையணும்னு வெறுமை நினைச்சா மாத்திரம் போறாது, பெருமாள் இவன் என்னை அடையட்டும் என்று பெருமாள் நினைக்கணும். பெருமாள் நினைச்சா, பெருமாள் நினைச்சாக்க அப்ப நமக்கு பலன் வரும் என்பதாக சொல்லுகின்றார். தேனலப்தகான்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. தேச நாராயணஹா யம் விருணத்தை, யார் ஒருவனை நினைக்கிறாரோ தேன லப்தஹா, அவனாலதான் பெருமாளை அடைய முடியும். நாம நினைச்ச மாத்திரத்தினால பெருமாளை அடைய முடியாதுன்றது சாஸ்திரம். இப்படிப்பட்ட சாஸ்திரத்தினால தன்னை பெறுவதற்கு பெருமாளை அடைய வேணும் என்று சொன்னார். தன்னைன்றது இந்த இடத்துல பெருமாள், பெருமாளை அடைவதற்கு தானே உபாயம், அவர்தான் உபாயமாக இருந்திருக்க. இப்ப நாம ஒரு கோவில்ல போய் பெருமாளை தெரிவிக்கணும்னு நினைக்கிறோம், நாளைக்கு ஏகாதசி சிரவணம் எல்லாம் மாச பிறப்பு எல்லாம் விசேஷமா அமர்ந்து, ஆனா நம்ம பெருமாள் சங்கல்பம் இருந்தாதான் நம்மளால அந்த பெருமாளை தெரிவிக்க முடியும். நாம போனோம்னாக்க வெள்ளிக்கிழமை மாச பிறப்பு எல்லாமா இருந்திருக்கு, சிரவணமா இருக்கு, நம்ம போய் தெரிவிப்போம்னாக்க கவர்மெண்ட்ல இன்னைக்கு தேவை கிடையாது, நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த தேவை கிடைக்க போறது இல்லை. அப்படி கிடைக்காத போகும்னு நினைச்சுட்டு நமக்கு வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தா கூட நாமளே எதிர்பார்க்காத ஒரு ரீதியில கோபுரவாசனுடைய கதவு திறந்து இருந்திருக்கலாம், நமக்கு அந்த துரியந்தாவது தேவிக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கலாம். ஆகையால பெருமானுடைய சங்கல்பம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்குமே நடக்குமே தவிர நம்மளுடைய எண்ணத்தினால எந்த ஒரு செயலும் நடைபெறாது. இப்ப பெருமானுடைய சங்கல்பம் இந்த மாதிரி இருந்துருக்கு, அவனை அடைவிக்கணும்னு சொல்லி பெருமாள் சங்கல்பி, இவன் என்னை அடைந்து எனக்கு கைங்கரியம் பண்ணட்டும் என்று பெருமாள் சங்கல்பி சேர்னாக்க அப்ப நமக்கு
அங்க சீவைகுண்டத்துல போய் பகவத் கைங்கரியம்ன்றது ஏற்படும்ன்றது சாஸ்திரம் சொல்றது. இந்த ரீதியில இங்கேயும் தன்னை பிறகுக்கு தானே உபாயம், அவர் தான் சித்தோபாயமாக இருந்துட்டு இருக்கார், சாட்சாத் சிவன் நாராயணன் தான் சித்தோபாயமாக இருந்துட்டு இருக்கார் என்று எல்லா வாக்கியரத்னங்களும் ஒப்புண்ட ஏக வாக்கியத்திலே. இப்ப இந்த விஷயத்த எல்லாரும் ஏகக்கண்டமா சொல்லிக்கிறா, எல்லாம் ஒரே குரல்ல சொல்றான். பெருமாள் அடையணும்னா பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணணும், நம்மளுடைய முயற்சி எதுவும் தேவையில்லை என்பதுதான் இந்த இடத்துல சொல்றேன். அப்ப பக்தி பிரபத்தி எல்லாம் உண்மை வேணாமே, சரணாகதி எல்லாம் என்னத்துக்கு போனோம், ஆச்சாரிய இடத்துல போய் நம்ம கேட்டு ஒவ்வொருத்தரும் சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோமே, சரணாகதி பண்ணாதான் மோட்சம் கொடுப்பான்னு சொல்றோம். அப்ப பெருமாள் இதை என்னத்துக்கு பண்றது, நாம என்னத்துக்கு இதெல்லாம் பண்றதுன்னு ஒரு கேள்வி வருது. அப்ப வரத்து சித்த சாத்திய உபாயங்கள், அப்பா பெருமாளை அடைவதற்கு ரெண்டு வழி இருந்துட்டு இருக்கு, அதுல ஒரு வழி பிரதானமான வழியாக இருந்துட்டு இருக்கிறவர் பெருமாள் தான். அந்த பெருமாளுக்கு நம்மை, அதாவது இவனை நம்மை அடைவிப்பிக்க வேணும் என்கிற ஒரு எண்ணம் வரணும் இல்லையா, பெருமாளுக்கு ஒரு சங்கல்பம் வரணும் இல்லையோ, நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்கு ஒரு சங்கல்பம் வரணும் இல்லையோ, அந்த சங்கல்பத்துக்காக நாம ஒரு காரியம் பண்ணணும். நாம என்ன பண்ணோம், அவருடைய விழுந்த தேவிகள், அவர் விழுந்த தேவிகளது அவரிடத்துல சரணாகதி பண்றது, இதெல்லாம் பண்ணவனாக்க பக்தி யோகம் பண்றது, இந்த மாதிரி பண்ணவனா ஓ இவன் நாம நம்மளையே நினைச்சிட்டு இருக்கவனாக இருந்திருக்கா, இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணணும்னு பெருமாளுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். அந்த சங்கல்பத்தினால நம்மை அவன் அடைவிப்பிக்கிறான் என்று அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த சாத்தியோபாயத்தினுடைய காரியம், நாம பண்ற சரணாகதி, நாம பண்ற பக்தி யோகத்தினுடைய காரியம் முன்னையே நின்றுருது. பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படுத்துறதோட நின்றுருது, அதுக்கப்புறமா வர காரியம் மொத்தமே பெருமாள் தான் நம்ம பண்ற. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல பஸ்ல போனாக்க இங்க இருந்து காஞ்சிபுரம் போகலாம், பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்லிருக்கு, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகணுமே, அந்த மாதிரி தான் இது. பஸ் ஸ்டாண்ட்ல போன பிற்பாடுதான் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல ஏறி நம்ம காஞ்சிபுரம் போக முடியும், அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போற மாதிரி தான் நாம பண்ற சாத்தியோபாயத்தினுடைய செயல். போயாச்சுன்னா பஸ்ல ஏறி உட்காந்துச்சுன்னா உட்காந்தாச்சுன்னா நாம ஒரு முயற்சியை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த டிரைவரே நம்மளை கொண்டு விட்டுற போறான், இவ்வளவுதான் நடக்க போறோம். ஆகையால அந்த மாதிரிதான் பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திட்டுமானாக்க பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ண போறது. அப்போ சித்த சாத்திய உபாயங்களும், சித்தோபாயமாக இருந்து இருக்கிற எம்பெருமான் சாத்தியோபாயம்னு சொல்லக்கூடிய பக்தி பிரபத்தி என்கிற உபாயங்கள், இந்த உபாயங்களும் சித்தி சாத்திய பிராபியங்களும், சித்தி பிராபியம் சாத்திய பிராபியம் என்று சொல்றது. சித்தி பிராபியம் அங்க எம்பெருமான் எப்பவுமே இருந்துருக்கிறவர், ஆகையால சித்தி பிராபியமாக இருக்கிறவர் எம்பெருமான். சாத்திய பிராபியம்னு சொல்றச்சு நாம சிவத்துக்கு போனாக்க என்ன பண்ண போறோம், பெருமையா உட்காந்துருக்க போறோம், அங்க பெருமானுக்கு கைங்கரியம் தானே பண்ண போறோம், நம்மளாலே செய்யக்கூடிய செயலாக இருந்துருக்கிறது அது சாத்திய பிராபியம். சாத்திய பிராபியமாக இருந்துருக்கிறது அந்த கைங்கரியம், பகவத் கைங்கரியம். விலோகமிதாமிருத்தை மங்களை பெருமாள் பிரத்யமா நம்ம பாக்குறோம், பார்க்கச்சே அவர் ஒரு புருவ நெருப்புனாலேயே ஒரு பார்வை பார்க்கிறேன், அந்த பார்வையினாலேயே இந்த காரியம் தனக்கு பிடிக்கிறது, இந்த காரியம் தனக்கு பிடிக்கலன்னு தெரியப்படுத்துறேன், அந்த அந்தரங்கமா பக்கத்துல இருந்துருக்கோம், ஒரு புருவ நெருப்பு, ஒரு புன் சிரிப்பு, இவைகள்னாலேயே நாம பண்ற காரியத்துக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு நெருக்கமான நிலையை நாம அடையிறோம். நம்ம இப்படி அடைவது அதெல்லாம் தான் அந்த கைங்கரியம் இருக்க, நாம செய்யக்கூடிய கைங்கரியம் எல்லாம் சாத்தியமான கைங்கரியம் என்று சொல்லப்படுவது. சித்தமாக இருக்கிறது பெருமாள் எப்பவுமே அங்க இருந்துட்டு இருக்கே அவரை சேர்க்கிறது. அப்ப சித்தி சாத்திய பிராபியங்கள் நாம அடைய வேண்டியதுலயும் ரெண்டு இருந்துட்டு இருக்கு, ஒண்ணு சித்தி பிராபியம் எம்பெருமான் தான் சவ்யம் பாதம் பிரதான சித்த துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு ஒரு காலம் அடைக்கிட்டு ஒரு காலம் நீட்டிட்டு ஆதிசேஷன் மேல பெருமாள் எழுந்துள்ள இருந்திருக்காரு அவர் சித்தி பிராபியம். சாத்திய பிராபியம்ன்றது நாம அங்க போன பிற்பாடு தானே அந்த கைங்கரியம் பண்ண போறோம், அது சாத்திய பிராபியம், அந்த கைங்கரியம் சாத்திய பிராபியம். ஆகிய எல்லா சித்தி சாத்திய பிராபியங்களும் ஒன்றை ஒன்று விடாது, ஒன்றே பிரதானமாய் நிற்கும். இதுல எது முக்கியம் எது அமுக்கியம்
இது இல்லாட்டா பரவாயில்லையா என்றெல்லாம் ஒரு கேள்வி வரச்சு எல்லாம் எல்லாம் ஒன்றை ஒன்னும் விடாதேன்னு. சித்தோபாயம் சாத்தியோபாயம் ரெண்டு சொல்றோம். சித்தோபாயம் முக்கியமா சாத்தியோபாயம் முக்கியமா? ரெண்டும் தான் முக்கியம். சாத்தியோபாயமாக இருக்கிற பக்தி பிரபத்தி பண்ணலைன்னா பரவானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் ஏற்படாது. சரி பக்தி உபயோகம் பண்ணோம், பிரபத்தி மாத்திரம் பண்ணிட்டு அதோட நின்று போயிடுமா? அப்ப பெருமாள் தான் சித்தோபாயமாக இருந்து நம்மள ரட்சணம் பண்ற. அங்க போனா கைங்கரியத்திலையும் வரைச்சு பெருமாளை சேவிக்கிறோம், சேவிக்கிறது மாத்திரம் ஒன்ன அதுதான் பிரதானமா? இல்ல அந்த சேவிக்கிறதுனால வரக்கூடிய பக்தி, பக்தியினுடைய பரிவாகனம் நம்ம செய்யக்கூடிய கைங்கரியம் இது சாத்தியசித்தி, இப்படி சாத்திய பிராப்தியம். இதுல ஒவ்வொன்றுல இது பரவாயில்ல அது பரவாயில்ல, இதுதான் பிரைமரி இதுதான் செகண்டரின்றது இல்லாமல் ஒன்றை ஒன்று விடாதே, எல்லாமே பிரதானமாக திகழும். ஒன்றே பிரதானமாய் நிற்கும்னாக்க ஒன்றேன்றதுக்கு ஒவ்வொன்றுமே பிரதானமாய் நிற்கும் என்பதாக அர்த்தம். ஒவ்வொன்றுமே பிரதானமாய் நிற்கும் நிலை ஒரு அதிகாரிக்கு நித்தியானுசம் செய்யும். இதுதான் நாம நித்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். நமக்கு பெருமாள் இருந்துருக்கு, அவரிடத்துல நாம சரணாகதி பண்ணிட்டோமானாக்க நமக்கு சேவை குன்றத்துல நம்ம அழைக்கும் போறது அவருடைய கிருத்தியம். அது நாம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் வருதுதான். என்னன்னு கேட்டோம்னாக்கா இந்த சரணாகத்திய பண்ணி வைக்கிறவரும் அவரு தான், நாம பண்றோன்ற அந்த புத்தியை நாம நினைச்ச கூடாது. இப்படி எப்பெருமானே நமக்கு எல்லாவற்றையும் பண்ணுபவராக இருக்கிறதுனால, அவர் நம்ம விஷயத்துல ரொம்ப பிரீதியோடு இருக்கிறதுனால நமக்கு எல்லாமே சித்திக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சீவி குன்றத்துல போய் பெருமாளுக்கு பெருமாளை தேய்ச்சிட்டு இருப்போம். தேய்ச்சிருக்கிறதோட மாத்திரம் இல்ல, சர்வதேச சர்வகால சர்வ அவசோசிதமான எல்லா சமயத்திலையும் செய்யக்கூடிய கைங்கரியங்களையும் நாம பண்ணிட்டு இருப்போம். ஆகையால எல்லாமே நமக்கு நித்தியமாக அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும். சரணாகதி பண்ணின நாள்ல இருந்து இங்க எத்தனை நாள் வரைக்கும் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் நாம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கணும்ன்றது இருக்கேன். இதுதான் எல்லா விஷயத்தங்களுடைய சுருக்கமாக கருதப்படுகிறது. இப்படி எம்பெருமானே எல்லாமாக இருந்திருக்க என்பதை ஒரு நம் மனசுல நினைச்சுண்டு சதாச்சாரியன் மூலமாக நாம சரணாகதியை பண்ணி எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தையே நோக்கி இருக்கிறதுன்றது இருக்க, இது நம் எல்லாருக்கும் பிரதானமான விஷயம். நாம்களும் அப்படியே பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தையே எதிர்பார்த்துட்டு இருந்து நம்மளுடைய காலத்தை பகவத் சிந்தனத்திலேயே கழிக்கணும் என்று பெருமாளிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்வோம். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.